ஹிஜாவு ரிலேட்டடான ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோ நேற்று போட்ட வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், இன்றைக்கி அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் இஓடபிள்யூ ஆஃபீஸ் முன்னாடி ஒரு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி இன்றைக்கி காலையில் 10 மணி அளவில் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி சன் நியூஸ் இல்லை மற்ற சேனல்ஸ்லலாம் நியூஸ் சேனல்ஸில் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்திங்கனாக்கா ஹிஜாவு குழுமை நிர்வாக இயக்குனர் சவுந்தரராஜன் இருக்காங்கல்ல, அவங்க ஆல்ரெடி புழல் சிறையில் தான் இருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்கள கோர்ட்டில் ஆஜர்படுத்த கூட்டிகிட்டு வர இருந்த அந்த சமயத்தில் பார்த்திங்கனாக்கா அவருக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்துட்டதாகவும் அதனால் அவரை வந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அவரை அனுமதிச்சிருக்கிறதாகவும் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் இன்றைக்கி சன் நியூஸ் சேனல்ஸில் வந்திருக்கு. நியூஸில் என்ன போட்டிருக்காங்கனாக்கா ஹிஜாவு குழும இயக்குனர் மருத்துவமனையில் திடீர் அனுமதி அப்படின்ற மாதிரி போட்டு போட்டிருக்காங்க. ஹிஜாவு குழும நிர்வாக இயக்குனர் சவுந்தரராஜன் நெஞ்சுவலியால் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதி. பல கோடி ரூபாய் முதலீடு பெற்று மோசடி செய்த ஹிஜாவு நிறுவன இயக்குனர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். ரூபாய் 800 கோடிக்கு மேல் மோசடி செய்த வழக்கில் போலீசாரால் தேடப்பட்ட நிலையில் கடந்த 20ஆம் தேதி சரணடைந்தார். சிறையில் இருந்த சவுந்தரராஜனை போலீஸ் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த திட்டமிட்ட நிலையில் உடல் நலக்குறைவு. 100,000 முதலீடு செய்தால் மாதம் 15,000 வட்டி தருவதாக கூறி பல 1000 பேரிடம் ஹிஜாவு குழுமம் மோசடி அப்படின்ற மாதிரி போட்டு நியூஸ் வந்து இப்போ கரண்ட்டாக ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்குது.